வளமுடன் உங்களுக்கு எங்களுடைய ரைஸ் சேனலின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு 2018 ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு எங்களுடைய ஆன்மீகம் தொடர்பான எல்லா வீடியோக்களும் ஈஸியாக கிடைக்கும். உங்கள் நட்சத்திரத்திற்கு 14 நட்சத்திரமான மகத்திலிருந்து 13 நட்சத்திரமான ஆயுள்யத்திற்கு ராகுவும் 27 நட்சத்திரமான அபிட்டத்திற்கு கேதுவும் பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சி காலத்தில் பொருள் சேர்க்கை உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். இடமாற்றம் ஏற்படும். எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே என்ற கவலை உண்டாகும். இரவில் நீண்ட நேரம் கண்விழிக்க வேண்டியிருக்கலாம். குடும்பத்தாருடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் பூர்த்தியாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு கூடும். விருந்தினர் வருகை இருக்கும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் தரும். ஆனால் அவற்றில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எப்போதும் பிஸியாக இருப்பாங்க. செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலிலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்துக்குள்ளேயே சீட்டு பிடிப்பது போன்ற இனங்களில் நேர்மையாக செயல்பட வேண்டியது முக்கியம். பெண்கள் பயணங்கள் செல்ல நேரிடலாம். எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதம் ஆகலாம். வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகும். கண்களில் உபத்திரம் ஏற்பட இருக்கலாம். அரசியல்வாதிகள் கடமைகளை சரிவர செய்தால் நன்மை அதிகமாக கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிப்பது நல்லது. நீங்கள் பரிகாரமாக வியாழக்கிழமையில் நவகிரக குருவை வழிபட்டால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். நன்றி. வாழ்க வளமுடன்.